தமிழர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர் ராமசாமி படையாட்சியின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சுதந்திர போராட்ட வீரர் ராமசாமி படையாட்சியரின் பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சென்னை கிண்டி ஆளுநர் சந்திப்பில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர் ராமசாமி படையாச்சியரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஜி கே வாசன். சென்னை கிண்டியில் உள்ள ராமசாமி படையாச்சியரின் திருவுருவ சிலைக்கு பாஜக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் 73வது பிறந்த நாளை முன்னிட்ட சென்னை தனியார் பள்ளியில் நமோ கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை இணைந்து நடத்திய ஆயுஷ் ஹோமம் கோ பூஜை கோதானம். கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்தப்படாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் புகழேந்தி. சுதந்திர போராட்ட வீரர் ராமசாமி படையாச்சியின் சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளரிடையே பேட்டியளித்தார். அப்போது அவர் திமுக பொய் வாக்குறுதி கொடுத்து ஓட்டு வாங்கியுள்ளது, பொய் சொல்வது தமிழர் பண்பாடு இல்லை என்று குறிப்பிட்டார். திமுக தனது வாக்குறுதியில் 10% கூட நிறைவேற்றவில்லை. கலாநிதி வீராசாமி மெட்ரோ ரயிலுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை உடனே ஒப்படைக்க வேண்டும் என்று திரு ஜெயக்குமார் கூறினார். முன்னதாக இந்த விழாவை ஒட்டி மாலை அணிவிக்க வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் கைகுலுக்கி சந்தித்து பேசினர். ஒரு பொய் சொல்றது வந்து இருந்தது ஒரு குரல்ல இருந்து, அதே போல எல்லா விதமான தமிழ் பண்பாடே கிடையாது. ஆனா ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு முதலமைச்சர் பொறுப்புன்றது ஒரு பெரிய பொறுப்பு. இதோ ரோட்டில் போகிறோம் வர்றோம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொய் சொல்கிறது இல்லை இது. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் ஒரு பூசாமல் வாய் பூசாமல் முகசுளிக்காமல் நம்ம சொல்கிறோமே மக்கள் எப்படி நினைப்பாங்க, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு கூட நினைக்காம ஒரு பூசாமல் ஒரு பொய் சொல்கிறத வாடிக்கையாக கொண்டு அதன் அடிப்படையில் வந்து பொய் சொன்னதை நினச்சி இன்றைக்கி வந்து உலகமே இன்றைக்கி வந்து சுதந்திர போராட்ட வீரர் ராமசாமி படையாச்சியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு செய்தியாளர்களிடையே பேசினார் தொல் திருமாவளவன். சமூக நலனத்துக்கு பாடுபட்டவர் ராமசாமி படையாச்சியர். கடலூர் மாவட்டத்தில் அவருக்கு மணிமண்டபம் உள்ளது, சென்னையில் திருவுருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இதனை விசிக மனதார வரவேற்கிறது என்று அவர் கூறினார். மேலும் அவர் பேசுகையில் மருத்துவர் ராமதாஸ் எல்லா தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லும் பண்பை கொண்டிருப்பதாக கூறினார். தமிழக அரசு தனது தேர்தல் வாக்குறுதி ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருவதாகவும் அதில் ஒன்றுதான் கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம். இதனை முதல்வர் துவக்கி வெற்றி கண்டிருக்கிறார் என்றும் கூறினார். அனைத்து தரப்பு மக்களும் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளதாக திரு தொல் திருமாவளவன் கூறினார். தமிழகத்தில் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் வெறுப்பு அரசியலை விதைத்து அரசியல் ஆதாயம் தேடும் அமைப்புகள் கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கிற சூழலில் அவருடைய குடும்ப வாரிசாகவும் கொள்கை வாரிசாகவும் இன்றைக்கு இந்த களத்தில் நிற்கிற அவருடைய அருமை புதல்வர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எல்லா தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய அணுகுமுறைகளை கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கத்தை சார்ந்தவர்களும் எஸ்எஸ் ராமசாமி படையாட்சி அவர்களின் கருத்துகளை அரசியலை புரிந்து கொண்டு சமூகத்தில் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் திரு காந்தி அவர்களும் திரு ராமதாஸ் ஐயா அவர்களும் எங்களோடு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் இன்னும் பொதுவாக நல்லிணக்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற நடவடிக்கைகள் தொடர்கின்றன. நாங்கள் இந்த களத்தில் நல்லிணக்கத்திற்காக சமூக நல்லிணக்கத்திற்காக என்றென்றும்
ஒரே களத்தில் ஒற்றுமையாக இருந்து ஏழை எளிய மக்களுக்கு பாடாற்றுவோம் என்பதையும் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியாரின் பிறந்த நாளில் ஒரு உறுதிமொழியாக ஏற்கிறோம். சுதந்திர போராட்ட வீரர் ராமசாமி படையாட்சியரின் திருவுருவ சிலைக்க மாலை அணிவித்த பிறகு ஜி கே வாசன் செய்தியாளர்களிடையே பேசினார். மகளிர் உரிமை திட்டத்தை வாக்கு வங்கிக்காக அறிவித்ததோடு பாரபட்சம் காட்டுவது ஏற்புடையதல்ல, அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று அப்போது அவர் கூறினார். தமிழகத்துக்கு நியாயமான தண்ணீரை வழங்காமல் தவறான புள்ளி விவரங்களை கர்நாடகா வெளியிடுகிறது என்றும் குறிப்பிட்டார். டெங்குவால் உயிரிழப்பு அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் அச்சத்தில் உள்ளதாகவும் நடமாடும் மருத்துவமனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இன்றைய தமிழக அரசு அன்றைக்கு அறிவித்துவிட்டு தற்போது கோட்பாடுகளை நிர்ணயிப்பதும் பாரபட்சம் காண்பிப்பதும் ஏற்புடையது அல்ல, மகளிரை சமமாக பார்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று தமாக கேட்டுக்கொள்கிறது. காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய அவசர கூட்டம் 18ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. கருகிய பயிர்களை காப்பாற்ற வேண்டும். கர்நாடக அரசு பிடிவாத போக்கை விட வேண்டும். காவிரி ஒழுங்காற்று குழுவினுடைய பரிந்துரைப்படி தமிழகத்துக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீரை முறையாக சரியாக கொடுக்க வேண்டும். கர்நாடக அரசை பொறுத்தவரையில் தமிழகத்திற்கு நியாயமான தண்ணீரை கொடுக்காமல் மத்திய அரசிடம் போய் முறையிடுகிறேன் என்று கூறி தவறான புள்ளிவிவரங்களை கொடுத்து சாக்குப்போக்கு கூற நினைக்கிறது. தமிழக ஆட்சியாளர்களை பொறுத்தவரையிலே, திமுக அதன் கூட்டணியை பொறுத்தவரையிலே, தேர்தல் கூட்டணிக்காக சுணக்கம் காட்டுகிறதாகவே தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் கருதுகிறார்கள். ராமசாமி படையாச்சியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்த மரியாதை செலுத்திய பிறகு பாஜக மாநில துணைத் தலைவர் கருண் நாகராஜன் செய்தியாளர்களிடையே பேசினார். சில சரித்திர நிகழ்வுகளை அண்ணாமலை பேசியுள்ளார். அண்ணாவை குறை சொல்ல வேண்டும், அவரின் புகழுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்று அவர் பேசவில்லை. தங்கள் கட்சியில் எந்த தலைவர்களும் நினைத்து கூட அவ்வாறு பார்த்ததில்லை. தவறான பிரச்சாரமாக ஆகிவிடக் கூடாது. ஜெயக்குமாருக்கு நன்கு இது புரியும் என்று அவர் குறிப்பிட்டார். அண்ணாமலை தவறான நோக்கத்தோடு பேசியதாக வெளியில் பேசக்கூடாது என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சில சரித்திர நிகழ்வுகளை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்களை குறை சொல்ல வேண்டும், அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்று எந்த நேரத்திலும் எங்கள் மாநில தலைவர் மட்டுமல்ல எங்கள் கட்சியில் எந்த தலைவர்களும் நினைத்து கூட பார்த்ததில்லை. எனவே இது ஒரு தவறான பிரச்சாரமாக ஆகிவிடக்கூடாது. அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்கு புரியும். அதை மேலும் அதை வந்து ஒரு தவறான நோக்கத்தோடு பேசியதாக வெளியிலே பேசக்கூடாது என்பதை என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். மதுரையில் நடந்த சம்பவத்தை அவர் எடுத்து காட்டி பேசினார். சம்பவம் நடந்தது நடக்கலைங்கிறத நம்ம வரலாறு திருப்பி பார்க்கணும். நம்ம அடுத்த கட்ட புதிய இந்தியாவை உயர்த்துவதற்கான வேலையில் இருக்கோம். தமிழகத்தில் 2024 பிரதமர் அவர்களுக்கு மீண்டும் மோடி வர வேண்டும் என்று வெற்றி பெறக்கூடிய அந்த பணிகள் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு கால்நடைகளுக்கு சிறப்பு பூஜைகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய இணையமைச்சர் முருகன், நயனா நாகேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடையே பேசினார் தெலங்கானா ஆளுநர், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். பாரத பிரதமர் நீடூழி வாழ வேண்டும் என்பதற்காக ஆயுஷ் ஹோமம் கோதானம் கோபூஜை நடைபெற்றதாக தெரிவித்தார். தனக்கு ஆன்மீக ரீதியாக நம்பிக்கை உண்டு என்பதையும் தமிழிசை கூறினார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தான் ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று நான் பெண்களுக்கு எது கிடைத்தாலும் நான் வரவேற்பேன். ஆனால் அது இன்னும் தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். 63 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், அது எதனாலும் தெரியல. இன்னொன்று, தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் அதை வைத்து தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. அதனால் ஏறக்குறைய 2.5 வருடம் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே நேற்றே சொல்லியிருக்கிறேன், அந்த 2.5 வருட கணக்கையும் சேர்த்து வங்கி கணக்கில் பெண்களுக்கு செலுத்த வேண்டும் என்பது 24,000 இன்னொரு 3,000 சரி விட்டுருங்க, 2 வருஷத்துக்குள்ளதையாவது நீங்கள் செலுத்துங்கன்றது என்று. சென்னையில் உள்ள நியூ உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் ஓபிஎஸ் அணியின் கொள்கை பரப்பு செயலாளர் புகழேந்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் தமிழ்நாட்டில் அண்ணா பெரியார் போன்ற தலைவர்களை இழிவாக பேசிவிட்ட பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தமிழகத்தில் வாழ்ந்துவிட முடியுமா என்ற எச்சரிக்கை விடுத்தார். முதலமைச்சரின் பள்ளி பிள்ளைகளின் காலை உணவு திட்டம்,
மகளிருக்கு வழங்கப்படும் ₹1000 உரிமை திட்டம் வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார். கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடியிடம் விசாரணை நடக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் புகழேந்தி தெரிவித்தார். ஏ தம்பி, தெரிஞ்சுக்கோணி, தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் பேசிட்டு ஒலா வரலாம் நினைச்சினா நீ வீணா போயிடுவனி. நீ வாயில் வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உன்னை நான் ரொம்ப தூய தமிழில் சொல்லிகிட்டு இருக்கேன். நீ பண்டாரி பையா எங்கேருந்து ஓடி வந்த நார்த்தில் இருந்தேன்னு எனக்கு தெரியும். என்ன வேலைக்காக உன் குடும்பம் ஓடி வந்ததுன்னு தெரியும். நீ பெரியாரை வந்து விலை மாதர் வீட்டில் இருந்தார், அப்போ தான் சமையல் செஞ்சு சமையல்லாம் போச்சுன்னு சொன்னீன்னா, இதை இங்கே பாருங்கள், ஒருத்தர் அவர் ஒரு புக்கை வர காமிக்கிறார், என்னென்னா யாரோ எழுதுனாங்களாம், அதனால் அதை படித்து காமிக்கிறாராம். இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் கமெண்ட்ஸ் போடுறார், இதை நான் எடுத்து வச்சுட்டேன். இவன் போட்டவுடனே பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் என்ன போகுதுன்னு பார்த்தா, நீ தான்டா விலை மாதருக்கு பிறந்த பையா, ஏண்டா இறந்த தலைவர்களை பற்றி இப்படி ஏண்டா பேசுகிறேன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்கள். இந்த இந்த இதில் இருக்குது, இந்த மொபைலில் இந்த கமெண்ட்ஸில் போயிட்டுருக்கு. ஆகவே ஏன் இப்படி கேடுகட்டுத்தனமாக நீ வந்து நடந்துக்கிற பேசுகிறேன்னு புரியல எங்களுக்கு. நீ என்ன பண்ணாலும் உனது கொள்கைகள் சொல்லப்பட வேண்டும். அண்ணாமலை வேற பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லி ரெண்டு நாளாக செய்திகள் போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன் அண்ணாமலைக்கு, அண்ணாமலை நடைப்பயணன்றீங்க, அது என்ன பயணம்னு எனக்கு தெரியல. அன்றைக்கே நீங்கள் வந்து அம்மாவை பற்றி பேசுனோடனே கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசம் அண்ணன் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் சொன்னார். அப்போது இப்போ நான் என்ன சொல்கிறேன் அண்ணாமலைக்குனா, முதல்ல ஒரு வேலை பண்ணிடு, உன்னை தினம் அண்ணாமலைன்னு கூப்பிடும்போது மூன்று எழுத்து முன்னாடி நிற்கிது அண்ணா அப்படின்னு சொல்லி, அப்புறம்தான் மலை பின்னாடி வருது. பேசாமல் அண்ணாவை எடுத்துகிட்டு, அண்ணாவை எடுத்துகிட்டு மலைன்னு வச்சுக்கோ, இந்த மலை அந்த மலை ஏதோ ஒரு மலைன்னு வச்சுக்கோ. அண்ணா பேரை பயன்படுத்தாத, உன் பேருக்கு முன்னாடி உங்கள் அப்பா வச்சுட்டு போயிட்டார் அண்ணான்னு. ஆகவே இறந்த தலைவர்களை பற்றி ஏன் பேச வேண்டும்? எத்தனை காலமாக என்னை பார்க்குறீங்க, நான் கலைஞரை பற்றி தவறாக பேசுகிறதே இல்லை. அவசியம் இல்லை, இறந்துட்டாங்க, அதுக்கு பின்னாடி அரசியல் போய்கிட்டே இருக்குது.